நான் சொன்ன உன்ன நல்லா வச்சு பாத்துக்கிறேன், கேஸ் ஆடி சோறு போட போகுது, உனக்கும் ஒருத்தர் ரத்தம் தான், எனக்கும் ஒருத்தர் ரத்தம் தான், நீயும் சாப்பிட்டு சாப்பாடு, நானும் சாப்பிட்டு சாப்பாடு தானே, உன்னையும் ஒரு பொண்ணு தான் பார்த்தாங்க, இன்னும் ஒரு பொண்ணு தான் பார்த்தாங்க, கேஸ் எங்க நடுவில் வந்தேன்னு கேட்டேன். அது அந்த பொண்ணு சொல்றா, இதெல்லாம் கண்டுக்கிறப்பா, ஏன்னா இது பாதிப்பா பயஸ் ஊத்துனா அப்படித்தான் இருக்கும். உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜீவகா. நீ சே உன் லவ் ஸ்டோரி பத்தி சொல்லு. அவ பொண்ணு சின்சியரா லவ் பண்ணங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சுக்கா. ரெண்டு பேரும் மூணு வருஷமா லவ் பண்ணங்க. பட் நான் சொல்லிச்சு அவங்க அக்காவுக்கு பிடிக்கலையாங்க, அதனால சொல்லிட்டு போயிடுச்சு. அவங்க அக்காவுக்கு பிடிக்கலன்னு வேணாம்னு சொல்லிச்சா? நான் கேட்டேங்க அந்த பொண்ணுகிட்ட, என்ன உனக்கு ப்ராப்ளம்னு கேட்டா, இல்லை எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ போல நீ வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்ட்டு, நான் சொன்ன நல்லா வச்சு பாத்துக்கிறேன், கேஸ் ஆடி சோறு போட போகுது, உனக்கு ஒருத்தர் ரத்தம் தான், எனக்கும் ஒருத்தர் ரத்தம் தான், நீயும் சாப்பிட்டு சாப்பாடு, நானும் சாப்பிட்டு சாப்பாடு தானே, உன்னையும் ஒரு பொண்ணு தான் பார்த்தாங்க, இன்னும் ஒரு பொண்ணு தான் பார்த்தாங்க, கேஸ் எங்க நடுவில் வந்துன்னு கேட்டேன். ஒன்றும் பயப்படாங்க, கிரெஞ்சி வர முடியாது. அது அந்த பொண்ணு சொல்றா, இல்ல கேஸ்ட் தான் பாக்குறாங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க அப்படி கேக்குறாங்க. அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்றேங்க, நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, டெய்லியும் அந்த பொண்ணு போட்டோ பார்த்துட்டு வரேங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கவே இல்லை, வேற ஒரு பொண்ணு சார் பண்ணுங்க, வேற ஒரு பொண்ணு சார், வேற ஒரு பொண்ணு. அட பாவி, இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணோட பிரேக்கப் ஆயவள நல்லாது. எந்த பொண்ணுங்க இப்போ இந்த பொண்ணு? இந்த பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணுடா. அந்த பொண்ணோட பிரேக்கப் 3 வருஷம் ஆச்சுக்கா. 3 வருஷம் ஆச்சு. இப்போ லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ணி எவ்வளவு நாளாவது? காவ தங்கங்காவ. அந்த பொண்ணு வீட்ல, அவங்க வீட்ல அந்த பொண்ணு அடிறாங்க, செம்ம அடி போட்டு போல போலன்னு போடுறாங்க. அந்த பொண்ணு நான் தான் வேணும், இந்த பையன் தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிறாக்கா. இப்பயே அவங்க தாங்குறா காசுல, அவங்க தரப்புன்னு சொல்லி நான் நம்பியிருக்காங்க. அந்த பொண்ணு போன மாதிரி இந்த பொண்ணு போக மாட்டேன். நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, என்ன ஒரு பொண்ணு விட்டு போயிட்டா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், இது போல அந்த பொண்ணை லவ் பண்ணிச்சு விட்டு போயிடுச்சு, நீ ஆச்சு விட்டு போவேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு, ஆஹா நான் விட்டு போக மாட்டேன், அந்த பொண்ணு போயிடலான்ட்டு அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுச்சுக்கா லாஸ்ட் சொல்லி அவங்க கூட இருப்பேன்ச்சுக்கா. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. அதான் இந்த பொண்ணு வந்துச்சுன்னா எதுக்கு அந்த பொண்ணு மிஸ் பண்ணுறேன்? அப்போ கூட அந்த பொண்ணுகிட்ட கிடைச்ச பொண்ணு இந்த கம்ஃபர்டபுள், அந்த பொண்ணுகிட்ட கிடைக்கலையா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? உங்க பேரு? இப்போ பாஷா துரியதுக்கா. இப்போ பாஷா துரியதுக்கா அஸ்வினிக்கா. உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. அதுடைய சொல்றதுதான் கொஞ்சம் பக்கம் பார்க்குது. பொண்ணேல லவ் பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம், ரெண்டு பேரை பார்த்து இது பண்ணோம், அப்படியே போக 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 என்ன ஆச்சு, லவ் ஆச்சு. அவள் தான் என்ன பண்ணா, காலேஜ் படிச்சுட்ருக்கா, காலேஜ் போகணும் ஆச்சு, அவள் லவ் சொன்னான். உங்க அம்மாவில் நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. உங்கள் அம்மாவில் வந்து எனக்கு அது இருக்குது அப்படின்னு. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், க்ரெஷ் இருக்குது அப்படின்ச்சு. க்ரெஷ்ன்னா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இடையில வந்து நான் நம்பலை, அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. 1 இயர் கூட ஆகலை, ஒரு கொஞ்ச நாள் தான் போயிடுச்சு. நல்லா பேசிச்சு, நல்லா பேசினே இருந்தால் போல் ஃபோன் பண்ணும் போது வெயிட்டிங் ஹாலில் போவோம். வெயிட்டிங் ஹாலில் போனாச்சு, அவங்க ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கின்னு, இந்தமாரி வேறு ஒரு பொண்ணை லவ் பையனை பொண்ணு லவ் பண்ணுறான், அதனால் அவங்க வந்து என் பொண்ணு இருக்குல்ல, எங்க ஆள் இருக்குல்ல, அவரோட ஃப்ரெண்டு, அவளும் பெஸ்டியான் ஒரு பொண்ணு. அவள் பார்த்தோன்னா சொல்கிற போல் அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், உங்ககிட்ட வந்து அவன் நடிக்கிறான் போய் சொல்கிறான், நீ வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. அடியில் நான் பண்ணிட்டேன், நானாக பண்ணேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நீ உண்மையில என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போய், நான் உன்னை இப்போ சொல்கிறேன், நான் உன்னை விட்டு போயிடுறேன், என்ன நான் உண்மையாக உங்களுக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட பழகு, உன் ஃப்ரெண்டு பச்சை கேட்டுக்கின்னு அது பண்ணுற மாரி தான் என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெறும் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு சரி விட்டுட்டேன். ஆசையாக இருந்தேன், வச்சு பார்த்துக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் இருந்தேன். எல்லாமே கனவாக போயிடுச்சு. என் பேர் ஜசுரன் இமானுவேல். அவங்க லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் எல்லாமே அப்படி சொன்னேன். அதுவும் அப்படி அப்படி சொல்லியிருந்தது. திடீர்னு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கோ அப்படி சொல்லிச்சு. லவ் பண்ணல சொல்லிச்சு. அப்புறம் ஏன் இது பண்ணோம், நிறைய மெமரிஸ்லாம் நிறைய குத்துச்சு. எப்படி பார்ப்போம், சைட் அடிக்கணும், சைட் அடிப்பேன், ஜாலியாக பேசுவோம், சுற்றுவோம், ஜாலியாக எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்டாக வேணாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, வேணாம் எங்கள் வீட்டில் பிடிக்கலன்றாங்க அப்படி சொல்லிட்டு. நல்லா பையனை, பச்சை பையனை கல்யாணம் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் தான் பண்ணிட்டு, ஆனால் சரி நானும் சரி நீ நல்லா இருந்தால் போதும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அவள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ மஜான ஒரு பொண்ணு கிடச்சிக்குது, ஜாலியாக ரசிதான். அந்த குச்சமே இல்லை, அந்த பொண்ணை ஜாலியாக வச்சு பார்த்துக்கணும் அதெல்லாம். அந்த பொண்ணை நம்புது, நானும் அந்த பொண்ணை நம்புகிறேன். இப்போ ஒரு பொண்ணு இந்த பொண்ணை விட்டு போவாது என்று அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க, வெயிட் பண்ணி நான் பச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அந்த விஷயம் அந்த பொண்ணு, இந்த பொண்ணை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், எனக்கும் நம்பிக்கை இருக்குது, அந்த பொண்ணை என்ன நம்புது, நான் நல்லா பார்த்துப்பேன் அந்த பொண்ணை, அவள் தான் சொல்ல முடியும். லவ் பண்ணுங்க, வேணாலாம் சொல்ல, சந்தேகங்களாம் பண்ணாதீங்க, அப்படியே ஜாலியாக அவங்க இஷ்டப்பட ஏதாவது வைப்பாங்க வாங்க, அதுதான் சொல்ல முடியும். நான் வீட்டில் சொல்லிட்டாங்க வீட்டில் பிடிக்கல, அப்புறம் பசங்களுக்கு பிடிக்கல, எங்கள் பசங்க சந்தேகப்படுறா அப்படிலாம் இல்லை, நீங்கள் உண்மையான முன்னே லவ் பண்ணுங்கள், அவள் தான் எல்லாம் லவ் பண்ணாதீங்க, ஏன் வேஸ்ட்டாக லவ் பண்ணினேன், அந்த பையனையும் கஷ்டப்படுத்தினேன், அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினேன், உண்மையாக லவ் பண்ணுங்கள், ட்ரூவாக லவ் பண்ணுங்கள், நீ யார் பேச்சுக்காங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அவங்க கூட, ஏன் வேஸ்ட்டாக அதெல்லாம் கேட்டுன்னு பேசிக்கலாம்.